ஜோசியம் பிராடன் தெரியுமா இல்லையா? ஜோசியம்னா என்ன? எதிர்காலத்தில் உள்ளது அறிவது, முதுகுக்கு பின்னாடி உள்ளது அறிகிறது, செவத்துக்கு பின்னாடி உள்ளது அறிகிறது, பல வருடங்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடியது அறிகிறது. இதெல்லாம் அறியக்கூடிய ஆற்றல் தான் ஜோசியத்தினுடைய பேசிக். இது எவனுக்கும் சொல்ல இயலாது. ஜோசியக்காரன் என்ன சொல்லுவான்? உங்கள்ட்ட சொல்லுவான், என்ன சொல்லுவான் கேட்டா பத்து வருஷத்துக்கு பிந்துனே சொல்லுவான். ஏன் செக் பண்ண முடியாதுல? பத்து நிமிஷத்துக்கு பிறகு உள்ள சொல்றான்னு கேட்கணும். கட்டி வச்சுட்டு நீ சொல்றீங்கள 25 வருஷத்துக்கு பிறகு நான் கோடீஸ்வரனா போகிறீங்கள? 25 வருஷம் உன கட்டி சோறா போட முடியும்? முடியாது. 25 நிமிஷத்துக்கு பிறகு நான் என்ன வாங்க சொல்லுவேன் அப்படின்னு கேட்கணும். சொல்ல முடியுமா? கட்டி வச்சுடணும். நடக்காது. பின்னு எடுத்துடலாமா இல்லையா? சொல்ல மாட்டாங்க. அங்க இருக்குது உங்க ஆடு காணா போச்சுன்னு சொன்னா அது வந்து இந்த காஞ்சிபுரத்துல கூத்தரம்பாக்கத்துல அந்த வயல்ல மேய்ஞ்சிட்டு இருக்குமா? மாடு காணா போச்சுன்னு போனா கூத்தரம்பாக்கத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இங்க இருந்து சொல்லுவான், கையில 50 காசு மூடி வச்சுக்கிட்டு இது என்னடான்னு கேளுங்களேன். சொல்ல மாட்டான். அவன் மூஞ்சிக்கு முன்னாடி காட்டுற 50 காசு எவ்வளவு அவனுக்கு சொல்ல தெரியாது. என்ன கையில வச்சுக்கிறான்னு சொல்லுவானா? சொன்னாட்டு வைங்க, பின்னு எடுத்துருவோம். வேற வேற இருந்துச்சு வைங்க, யார்கிட்ட விளையாடுறேன்னு இல்லையா? அப்ப வந்து இது மாதிரி ஜோசியம்ங்கிறது பிராடு, பித்தலாட்டம். எதிர்காலத்தில் உள்ளது எவனாலையும் சொல்ல இயலாது. அதுக்கு ஒரு எந்த ஒரு அடிப்படையும் இல்ல, அறிவியலும் இல்ல, விஞ்ஞானம் இல்ல, மார்க்கம் அனுமதிக்கல. இப்படிப்பட்ட மார்க்கத்தில் வந்து ஒரு அசர்த்து என்ன பண்றாரு? உங்களுக்கு எதிர்காலம் சொல்றாரு. நல்ல நாள் கல்யாணத்துக்கு போய் கேட்டீங்கன்னு வைங்களேன், அசர்த்து நல்ல நாள் ஒன்னு பார்த்தாங்க. அவர் என்ன செய்வாரு? டைரி எடுப்பாரு. பார்த்துட்டு வியாழக்கிழமை வச்சுக்கிறங்க. ஏன் வியாழக்கிழமை? அன்னைக்கு ப்ரோக்ராம் இல்ல அவருக்கு. அன்னைக்கு 6 மணிக்கு சோறு புக் ஆகிடுச்சு, வியாழக்கிழமை சோறு புக் ஆகல. அதனால என்ன பண்ணிடுவாரு? டைரி எடுப்பாரு. வியாழக்கிழமை வச்சுக்க. என்ன வியாழக்கிழமை இன்னைக்கு விருந்து வேணும்ல? 6 நாளைக்கு விருந்து கழிச்சு போச்சுல. இதுதான் செய்வாரு தவிர. அது என்ன வியாழக்கிழமை நல்ல நாள் எப்படி கண்டுபிடிச்சாரு அவரு? வெள்ளிக்கிழமை அப்படி நல்ல நாள் கட்டணும் போது இஸ்லாத்துல உண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்னத்த அர்ராபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபக்கத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத். யார் ஒருத்தன் எதிர்காலத்தை கணிப்பதாக சொல்லக்கூடியவன்ட்ட போய் அவன் சொல்வதை மெய் என்று நம்புகிறானோ, முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவன் மறுத்துவிட்டான். ஒரு ஆள்கிட்ட போய் எதிர்காலத்தில் அது நடக்கும் இது நடக்கும் சொல்றானே, அதை நீ நம்புனா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்ட. அசரத்துல போய் அசரத்து நல்ல நாள் நீ கேட்க, அவர் செய்யறாரு ரமலான் 20 நல்ல நாளுங்கிறாரு, அல்ல சாபான் 10 நல்ல நாளுங்கிறாரு. இது எப்படி அவருக்கு தெரியும்? அன்னைக்கு நான் கேட்கிறேன், மார்க்கமே வேணாம், மார்க் அறிவுலாம் உனக்கு வேணாம். உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அறிவை கொண்டு நல்ல நாள் ஒன்னு இருக்கான்னு செஞ்சு பாத்தியா? மார்க் குரான் அரிசி உனக்கு அறிவு வேணாப்பா, குற்று நல்ல நாள் கெட்ட நாள். இது நமக்கு கொடுத்திருக்கிற அறிவை கொண்டு மார்க் அறிவே இல்லைன்னு வச்சுக்க, உனக்கு தந்திருக்கிற அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தால் அது பொய்யின்னு விளங்கவே இல்லையா? எது நல்ல நாள்? நல்ல நாள்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் நல்லதா நடக்கிற நல்ல நாள், எல்லாத்துக்கும் கெட்டதா நடந்தா கெட்ட நாள். ஒரு நாளை எனக்கு சொல்லு, அந்த நாள்ல யாரும் செத்தே போயிருக்க கூடாது. ஒரு நாள் கட்ட முடியுமா? ஒரு நாளை எனக்கு சொல்லு, அந்த நாள்ல யாரும் நோய்வாய்ப்பட்டே இருக்கக்கூடாது. எனக்கு காத்து ஒரு நாளை எனக்கு காட்டணும், அந்த நாள்ல யாருக்கும் நஷ்டமே ஏற்பட்டு கூடாது. அதை கொண்டாந்து காட்டு. எந்த நாளை எடுத்துக்கொண்டாலும் 10 வீட்டுல செத்து இருப்பான், 10 வீட்டுல பிறந்திருப்பான். இதான் நடக்கு. எந்த ஆஸ்பத்திரி வாசல போய் நில்லுங்க, அப்போல வாசல போய் நின்றீங்கன்னா 20 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வருவான், 20 பேர் உள்ள கொண்டு போவாங்க. அப்ப ஒரே நேரத்தில் 20 பேர் குணமாகறான், அதே நேரத்தில் 20 பேர் நோயாளியாக வரான். அதே நேரத்தில் தான் ஒரு வியாபாரி வருஷ கணக்கு பார்க்கறான், இவனுக்கு 2 லட்சம் ரூபாய் லாபங்கிறான், பக்கத்து கடையில் உள்ள வியாபாரி 3 லட்சம் ரூபாய் போச்சுங்கிறான். அட, ஒரு நேரத்தில் 2 பேர் கணக்கு பார்த்தீங்க, ஒரு நேரத்தில் தான் இவனுக்கு 3 லட்சம் ரூபாய் கிடைக்குது, அவனுக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டமாகுது. ஒரு நேரத்தில் தான் வந்து என்ன செய்யுது, ஒருத்த வீட்டில் நல்லது நடக்குது, ஒருத்த வீட்டில் கெட்டது நடக்குது. ஒரே நேரத்தில், ஒரே செகண்ட்ல, இந்த செகண்ட் எத்தனை பேர் பிறந்திருப்பான் உலகத்தில், இந்த செகண்ட்ல எத்தனை பேர் இறந்திருப்பான். அப்ப இந்த செகண்ட் நல்ல செகண்டா இருந்தால் யாரும் செத்து இருக்க கூடாதுல, யாருக்கும் நோய் வந்திருக்க கூடாதுல, யாருக்கும் நஷ்டம் வந்திருக்க கூடாதுல, ஒரு கல்யாணமா தான் நடக்கிற கர்மா நடக்க கூடாதுல, பிரிவு ஏற்படக்கூடாதுல. இந்த செகண்ட்ல நடந்த கல்யாணம் எத்தனை, உடஞ்ச கல்யாணம் எத்தனை, இந்த செகண்ட்ல கட்டின வீடு எத்தனை, இடிஞ்சு உளுந்த வீடு எத்தனை. இதே செகண்ட்ல 4 வீடு கட்டியிருப்பான், 4 வீடு இடிஞ்சு போயிருக்கும், இருக்கா இல்லையா? இதே செகண்ட்ல மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டும், இதே செகண்ட்ல வெயில் வாட்டி எடுக்கும், ரெண்டு நடக்குதுல. அப்புறம் எங்க நல்ல நாளுங்கிற? எல்லா வினாடியிலையும் நல்லதும் கெட்டதும் நடக்கிறது. ஒரு வினாடியில் கூட, ஒரு நாளில் கூட, ஒரு மணியில் கூட, ஒரு மாசத்தில் கூட, ஒரு வருஷத்தில் கூட
முழு நல்லது காட்ட இயலாது, முழு கெட்டதையும் காட்ட இயலாது. அப்ப நல்லது கெட்டது என்பதெல்லாம் அந்தந்த நபர்களை பொறுத்துத்தான் முடிவு செய்யப்படுகிறதே தவிர, எனக்கு நல்லது செய்ய நாடினால் எனக்கு நல்லது நடக்கும், உனக்கு கெட்டது செய்ய அல்லாஹ் நாடினால் உனக்கு கெட்டது நடக்குமே தவிர, வெள்ளிக்கிழமை செஞ்சா நல்லது நடக்கும், சனிக்கிழமை செஞ்சா கெட்டது நடக்கும், திங்கட்கிழமை புதன் பலப்பொழி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, பொண்ணு கூட கிடைச்சிருமா, எது கிடைக்காதா, புதன் வாரத்துக்கு ஒண்ணு வருது, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, இப்படி பழமொழி மட்டும் வச்சுக்கிறவான், அது லாஜிக் இருக்காது, ஒரு அர்த்தம் இருக்காது. அது வந்து இந்த வார்த்தையில வச்சு என்ன செய்யறது, செவ்வாய் வெறுவாய், இந்த செவ்வாய்னு வந்துருச்சுல அதனால வெறுவாய், அது ஒண்ணுமில்லாம போயிரும் அப்படிங்கறது. தேய்பிரை, தேய்பிரைன்னு வருதுல தெரிஞ்சுக்கிட்டு போயிரும். இப்ப தேய்பிரையில பிள்ளை பிறக்கிறது இல்லையா, தேய்பிரையில ஆஸ்பத்திரில இருந்து குணமாய் யாரும் வர்றதே இல்லையா, தேய்பிரையில ஒருத்தன் லாபம் சம்பாதிக்கிறது இல்லையா, சோழ திங்க மாட்டீங்க தேய்பிரையில, என்னங்கடா தேய்பிரைங்க, வளர்ப்பிரையில நல்லா கடை கடை ஆரம்பிக்க போறீங்கன்னு வைங்களேன், வளர்ப்பிரையில வைங்க, வளர்ந்துகிட்டே போவோம், வளர்ந்துகிட்டு போய் அப்புறம் தேய்மை அப்புறம் என்ன செய்யறது, சொல்றாங்க சபர் பீட என்பது கிடையாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒரு மாதத்தை பீடங்கிறீங்கள அது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சவ்வால் மாதம் இருக்குதுல, சவ்வால் தான் ரமலானுக்கு அடுத்த மாசம், பெருநாள் கொண்டாடுற நோன்பு பெருநாள், அந்த மாசத்தை பீடை மாசம் என்று அரபுகள் நினைத்தார்கள். அந்த மாசத்துல நல்லது கெட்டது பண்ண மாட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க இந்த சவ்வாலை பீடை பீடைன்னு சொல்றீங்கள, சவ்வால் மாதத்தில் தான் என்னை நபிகள் நாயகம் திருமணம் செய்தார்கள், சவ்வால் மாதத்தில் தான் நாங்கள் குடும்ப வாழ்க்கையை துவக்கினோம், சவ்வால் மாதத்திலே குடும்ப வாழ்க்கையை துவக்கிய என்னை விட வேறு யார் நபிகள் நாயகத்துக்கு விருப்பமானவராக இருந்தார், நான் என்ன கெட்டா போயிட்டேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க அடே சவ்வால் நானே கல்யாணம் பண்ணேன் நல்லாவில் இருக்கிறேன், சவ்வால் குடும்ப வாழ்க்கையை நான் துவக்கினேன் நல்லாவில் இருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றா, ஆயிஷா நாயகி அவர்கள் இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். இவங்க அவ்வளவு மூட நம்பிக்கை, கல்யாணம் காட்சி எல்லாம் நல்ல நாள் கெட்ட நாள் பால் கிட்ட பண்ணி கிட்ட எல்லாம் பார்த்து நினைக்கிறான், இந்த மாதிரி பண்றவனுக்கு வந்து குரான் பிடிக்க நஞ்சு மாதிரி இருக்கு, வெறுக்கிறான், ஹதீஸ்னா வெறுக்கிறான், அம்மாடி எனக்கு குரான் வேணாம், எனக்கு வேற என்னத்துக்கு எதிர்க்கிறீங்க, நான் கேட்கிறேன், எங்களை எதிர்க்கக்கூடிய மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், நீங்கள் மார்க்கத்திற்காக நீங்கள் எதிர்ப்பதாக இருந்தால் குடிகாரனை எதிர்த்தீர்களா, வட்டி வாங்குறவனை எழுத்தீங்களா, வரலட்சணம் வாங்குறவனை எழுத்தீங்களா, சூதாடுறவனை எழுத்தீங்களா, ஊர் காச உலையில போடுறான் அவனை எழுத்தீங்களா, பள்ளிவாச பக்கம் வராம இருக்கான் அவனை எழுத்தீங்களா, ரமலான் மாசத்துல பகல் காலத்துல போய் சாப்பிடறான் நோம்பு வைக்காம அவனை எதிர்த்தீங்களா, கள்ள தொழில் கொண்டவனை எதிர்த்தீங்களா, யாரை எதிர்க்கிறீங்க, எங்களை எதிர்க்க நீ என்னத்தை கண்டீங்க, வாங்கின வரலட்சணை திருப்பி கொடுக்கறான், எதுக்கு எதுக்குற, சினிமாவுக்கு ரசிகர் மன்றம் அமைத்தவன் நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி போக வேண்டி வர்றான், அப்ப என்னது நீ எதிர்க்கிற, குர்ஆன் ஹதீஸை உனக்கு அல்லாஹ் வந்து நஞ்சு மாறி ஆக்கியிருக்கிறான், அல்லாஹ் ரசூலுடைய அல்லாஹ்வுடைய மரியாதை உனக்கு இல்ல, ரசூல் மீது உனக்கு மரியாதை இல்ல, அந்த நிலையில் ஆக்கிய காரணத்தினாலதான் எதையும் எதிர்க்காத ஒரு கும்பல் நம்மை மட்டும் எதிர்க்கிறது. சில அறிவுரைகளை அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது, அவங்க நம்ம கோபம் இல்ல, இந்த கோபத்தை காட்டுவதெல்லாம் அவங்க திருந்தி சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுனாலதான். அரசியல்வாதிகளுடைய திட்டு மாதிரியான திட்டு இல்லை இது, இப்ப நாம் புரிய வைப்பதன் மூலமாக ஆஹா நம்ம தப்புதான், நம்ம சரியான பாதையில போகலதான் என்று நாலு பேருக்காவது உணர்வதற்கு தான் இதை கூட சொல்றமே தவிர.